வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் லைட்னிங். ஸ்கின் லைட்னிங்கப்ப நீங்கள் வந்து எங்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறது, ஒன்று முடி கொட்டுறதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங். ஸ்கின் லைட்னிங் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கேப்டன் டிவியில் இதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே வேல்யூபுளாக இருக்குது. உங்களுடைய அதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எங்களை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி, எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்குது. அந்த வகையில் நான் வந்து ஸ்கின் லைட்னிங் பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, எந்த ஒரு டிப்ஸாக இருக்கட்டும், ஹேர் சம்மந்தமாக இருக்கலாம், பாடி சம்மந்தமாக இருக்கலாம், ஸ்கின் சம்மந்தமாக இருக்கலாம், என்ன டிப்ஸாக இருந்தாலும், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் தேடுறப்போ மூல காரணம் என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனால தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் பார்த்திங்கன்னா விழாவாரியாக ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துகிட்டு நம்ம வந்து விழாவாரியாக அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறோம். அந்த வகையில் ஸ்கின் லைட்னிங் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, இது ஏன் நான் இந்த ஸ்கின் லைட்னிங் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை வந்து நான் சந்தித்தேன். அவங்க வந்து எப்படின்னா, கிராமத்துலேருந்தே சிட்டிக்கு கூடி வந்தவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 3 வயது பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பிரபலமான சிகப்பழகு க்ரீமை வந்து போட்டு விட்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1 மாதத்துல என் குழந்தையோட கலர் நல்லாயிடும், அது ரொம்ப டார்க்காக இருக்குது, நான் வந்து நல்லா ஃபேராக இருக்கேன், நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது, அது வந்து டார்க்காக இருக்குது, ஏன்னா பெண் குழந்தை வேறு இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அதனால் அந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் குழந்தையோட முகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 பொறி பொறியாக வருது, ஸோ இதுக்கு என்ன அரோமா தெரப்பியில் தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அது எப்படினாலும் அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அப்போது ஒரு ஃபேர்னஸ் க்ரீம், சிகப்பழகு க்ரீம் அப்படிங்கிறப்போ அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரெட்டினாயின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஹைட்ரோக்வினாயின், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட்ஸ். இது ஒரு ஏஜ் தாண்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். பட் இன்ஃபேண்ட், பட் சைல்டு, அதுக்கு வந்து என்ன தெரியும், நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அதுதான் அந்த குழந்தை வந்து அதை அப்ளை பண்ணிக்கும் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு நான் கொஞ்சம் கோபமாகவே நான் சொன்னேன், குழந்தையை வந்து குழந்தை போக்கில் இருக்கவங்க அதோடைய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி அப்படி ஒரு டெண்டர், அந்த ஸ்கின்னை வந்து மெச்சூர் பண்ணி இப்போ இவங்க தொடர்ந்து போடுறப்ப என்னாகும் அப்படின்னா, இது வந்து ஸ்கின் வந்து மெச்சூர் ஆகும். இந்த மாதிரி மெச்சூர் ஆகிற இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், ஒரு நிகழ்வு. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் நெய்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் இதை சொல்லாமல் இருப்பீங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் இருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண், அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பியூபர்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. 7-8 வயசில் பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக பருக்கள். அப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரீமை கொடுத்து இந்த க்ரீம் தொடர்ந்து போட்டால் பருக்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை யூஸ் பண்ணவுடனே இந்த டாப்பிக்கலாக அப்ளை பண்ணுறப்போ மேலே இருக்கக்கூடிய பிம்பிள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன அவங்க மிஸ்கைட் பண்ணானே, இது ஏன்னா இது குழந்தை தான் 8வது படிக்குது. ஸோ என்ன அவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை போடுறப்பே பருக்கள்லாம் கொட்டிடுது, இந்த க்ரீம் அணி அது அந்த க்ரீம் வந்து பிங்க் கலராக இருக்கும், ஸோ அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ டெய்லி இதை போடுறப்ப உனக்கு வந்து பருவே வராதுல்ல, அது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு 8வதுலேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 2 வருஷம் அந்த க்ரீமை தொடர்ந்து அது பாவிச்சிருக்கு. அந்த 2 வருஷம் போட்டதில் என்னென்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பருவே வரலை, ஏன்னா அந்த க்ரீமோட இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி பருக்கள் குறைக்கும், பருக்களை வந்து குறைக்கும். ஆனால் 10 வயது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து 15 வயசு இருக்கும். 15 வயசுக்கு வந்து அவங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. அவங்க ஸ்கின்னை பார்க்குறப்ப அந்த குழந்தை ஒரு 37-38 வயது நம்ம அனுமானிக்கக்கூடிய அளவுக்கு முகத்தில் வந்து கோடு கோடாக சுருக்கங்கள் அந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் இவ்வளோ சுருக்கம் வரணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு பயாலஜிக்கலாக அந்த மாதிரி ஏதாவது பயாலஜிக்கல் ஃபெனாமினன்னு சொல்கிறது, அது குரோனாலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம உடம்பே அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சா, இல்லை நீங்கள் ஏதாவது பை மிஸ்டேக் ஏதாவது பண்ணிங்களான்னு கேட்குறப்ப தான் இந்த டீட்டெயில் சொல்ல வந்தாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதை சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்கின்ல பழையபடி அந்த ஸ்கின்னுக்குரிய ஒரு மெச்சூரிட்டிலாம் குறைச்சி கொண்டு வர்றதுக்கு 1 இயர் ஆச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விளம்பரங்களையும் அதை வந்து நமக்கு அதை வந்து கிராண்டட் நீங்கள் எடுத்துக்கூடாது.
அண்டு எடுத்துக்கிறது கூட பெருசு இல்லை. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைகளை எடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு, ஒரு விதத்தில் பாவம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் வந்து பாவம் இல்லையா? ஸோ நம்ம குழந்தை என்ன கலராக இருந்தாலும் அது ஆரோக்கியமான குழந்தையா அறிவான குழந்தையா நம்ம சமூகத்தில் வளர்க்குறோமாங்கிறத பாருங்கள். அது இருந்தாலே போதும், அழகுங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது. அழகு இல்லாமல் எவ்வளோ பேர் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இருந்திருக்காங்க. அதனால் அதை நீங்கள் எப்பயும் கான்செப்ட் வைங்க. இதை நீங்கள் விதைக்கிறப்ப குழந்தைக்கு நல்லதை நம்ம விதைச்சோம்னா அது நல்லதை அறுவடை பண்ணும். அழகு, பியூட்டி கான்ஷியஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு விதைக்கிறப்ப அந்த குழந்தை அதில் தான் தன்னுடைய கவனத்தை வந்து செலுத்தும். அதனால் அதை விட்டுருங்க. ஸ்கின் லைட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாண்டல், ரத்த சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃப் லேட் கேள்விப்பட்டது வந்து ரத்த சந்தனம் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது, அதாவது கலர் கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ ரத்த சந்தனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோர்ஸ் பவுடராக இருக்கும். இதே நம்ம சாண்டல்வுட் பவுடர் பார்த்தீங்கன்னா டல்கம் பவுடர் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த ரத்த சந்தனம் உங்களுக்கு ஒரு நெரு நெருன்னு இருக்கும். இந்த ரத்த சந்தனம் ஒரு ரெட் சாண்டல் பவுடர். இது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் ப்ரிஃபரபிளி. இப்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு, சுருக்கங்கள் நிறையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டண்டு, அதாவது இனிப்பு சேர்த்த பால் பவுடர். இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி ப்ரோன், பருக்கள் நிறைய வர ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அன்ஸ்வீட்டன், அதாவது இனிப்பு சர்க்கரை சேர்க்காத பால் பவுடர், மில்க் பவுடர். ஜென்ரலாக பால் கலந்து குழந்தைகள் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மில்க் பவுடர். அது 1 டீஸ்பூன் ஈக்குவலாக, 1 டீஸ்பூன் ரெட் சாண்டல் பவுடர் எடுத்துக்கிறீங்க, 1 டீஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ். நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் என்ன பண்ணுங்கள், பைனாப்பிள் நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு அந்த பைனாப்பிளை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் அல்லது ஒரு ஒரு ஓல்டு துப்பட்டா அல்லது நல்ல ஒரு வேஷ்டி துணி அந்த மாதிரி போட்டு, ஒரு மஸ்லின் கிளாத்து ப்ரிஃபரபிளி, காஸ் துணியாக இருந்தால் இன்னும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து துருவி போட்டு அதில் போட்டு துணியை வந்து நல்லா முறுக்கி பிழிங்க. அந்த மாதிரி முறுக்கி பிழியணும். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு எடுத்தீங்கன்னா அதில் வர்ற எக்ஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு அதில் பல்ப்பு கலந்து வரும், அது வந்து ஒரு டைல்யூட்டடாக இருக்கும். இதே நீங்கள் வந்து கிரேட் பண்ணிவிட்டு துருவிட்டு நீங்கள் துணியில் போட்டு முறுக்கி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் பைனாப்பிள் ஜூஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஜூஸரில் நீங்கள் பைனாப்பிளை போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஒரிஜினல் ஜூஸ் கிடைக்கும். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க, அந்த ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன். பைனாப்பிள் ஜூஸ் ஒரு 100 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 20 grams அதில் சுகர் கலந்துக்கோங்க, இல்லை பனை வெல்லம் கலந்துக்கோங்க, ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் கல்கண்டு கூட ரொம்ப நல்லது. அதை வந்து கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்களோ அப்போல்லாம் இந்த பைனாப்பிள் ஜூஸ் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதாக கூட இருக்கலாம், அதை எடுத்து இந்த ஜூஸில் வந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் கலந்துக்கோங்க, ரோஸ் ஆயில். அந்த ரோஸ் ஆயில் லாவிஷாக 10-15 சொட்டு இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபர்மெண்டேஷனுக்கு, அது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுனா இதில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியும் ரெட் சாண்டல் ப்ராப்பர்ட்டி தனியாக வரும். பால் பவுடரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட், ஸ்கின்னில் அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கும், அப்போ ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு மெச்சூர்ட் பேக்காக உங்களுக்கு வெளியே வரும். அந்த பேக் எடுத்து நீங்கள் உடல்லாம் பூசி, கழுத்து முகமெல்லாம் பூசிட்டு ஒரு 15-20 minutes விட்டுட்டு நார்மல் வாட்டரை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 5-10 applications இது பண்ணி பாருங்கள், அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் ஆகும். இது யாருக்குன்னா ரொம்ப டேன் ஆகி ரொம்ப டார்க்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது பண்ணி பாருங்கள், ஒரு ஷேட் பிரைட்டராக தெரிவிங்க. தொடர்ந்து பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ பொலிவாக, சப்புலாக, அவ்வளோ சாஃப்டாக, பிரைட்டாக உங்களுக்கு திகழும். என்ன வியூவர்ஸ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா? ஹாப்பியாக இருக்கா? இட்ஸ் மீ கீதா அசோக், டேக்கிங் பபே. Take care of your health.